ஒட்டஞ்சத்திரம் மாட்டுச்சந்தையில் ஞாயிறு முழு ஊரடங்கு காரணமாக வியாபாரிகள் போதுமான அளவு பங்கேற்காததால் களையிழந்து காணப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரம் மாட்டுச்சந்தை கடந்த எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியம் கொண்டது இங்கு வழக்கமான ஞாயிறன்று நள்ளிரவிலேயே ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் மாடுகள் வரை வந்துவிடும் நிலையில் திங்களன்று கூடும் சந்தையில் தமிழகத்தின் பல மாவட்டங்கள் மற்றும் கேரளத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் பங்கேற்பர் ஆனால் தமிழகத்தில் ஞாயிறன்று முழு ஊரடங்கு என்பதால் இரவில் வந்து சேர வேண்டிய மாடுகள் எதுவும் வரவில்லை இதனால் சந்தைக்கு மறுநாளில் சுமார் முன்னூறு மாடுகளை வந்த நிலையில் அவை வியாபாரிகள் வராததால் விற்பனையாகவில்லை இதனால் ஒட்டஞ்சத்திரம் சுற்றுப்பகுதி கிராமங்களில் இருந்து வந்த விவசாயிகள் வேதனையோடு திரும்பினர் யாரும் லாக்டவுன் நாலு மாடு கொண்டுட்டு வந்தேன் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுவா நஷ்டம் கேரளாலேருந்து யார் வியாபாரி வரவே இல்லை இங்கே லாக்டவுன்னால் ஒன்றும் நஷ்டந்தே வருது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை இந்த மாட்டு சந்தையில் லாக்டவுன் காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் யாரும் கொண்டு வர முடியல மாடு அதிகாலையில் கொண்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு மாடு வர்ற இடத்துல வெறும் முந்நூறு மாடு வந்து யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எல்லாம் ஏமாற்றம் அடைஞ்சு திரும்பி போயிட்டாங்க அதனால் ரொம்ப பெருத்தம் நஷ்டம் அடைகிறாங்க வியாபாரிகளும் விவசாயிகளும் இதனிடையே சந்தைக்கு வாகனங்களில் மாடுகளை ஏற்றி வந்த விவசாயிகள் கூறுகையில் மாடுகள் விற்பனையாகாததால் அவற்றை ஏற்றி வந்த செலவும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவித்தனர்